ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள், நிலத்தியல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்றது போல் அதில் சேர்க்கிற தன்மையும் வந்து அதோட தன்மையை வந்து மாற்றிக்கொள்ளும். அது மாதிரி தான் மனுஷங்களான நம்மளும் வந்து யாரு கூட சேர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அறிவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆட்டு ரத்த குடல் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அம்மா கூட சேர்ந்து தான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டானது இதில் பார்த்தீங்கன்னா, அரை கிலோ அளவுக்கு வந்து ஆட்டுக்குடல் வந்து வச்சுருக்கு. அம்மா வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என் சேனல்கிட்ட தான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் எல்லாத்தையுமே வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா வந்து ஒரு 8-10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ வெறும் குடல் மட்டும்தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 8-10 விசில் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு சேர்த்திட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உப்பு நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தை வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப கட்டி கட்டியாக பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வந்து பொரிஞ்சதுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம். காரத்துக்கு வந்து ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம்ல ஆட்டு ரத்தம், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கும் போது என்ன ஆகுனா, நமக்கு வந்து அந்த பெரிய பெரிய பீசஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக நம்ம பொரியல் சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபைனலாக சாப்பிடும் போது. இதுக்கு வந்து உப்பெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. குடலுக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கோம்ல, அது மட்டுமே இதுக்கு போதும். ஸோ இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அதுலேருந்து இந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, இதுலேயே நல்லா வந்து இது குக் ஆகிடும். நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாமே சுண்டி கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு குக் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க அப்பப்போ, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு ஆட்டு ரத்தம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஆட்டு குடல், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அந்த குடல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இதுலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக நமக்கு சுண்டுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் நிறையாவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு. நாங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான ஆட்டு ரத்த குடல் பொரியல் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றியாச்சு. எனக்கு இது பார்த்த உடனே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுவும் எங்கள் அம்மா பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Thanks for watching. Kandipa
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.